காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது முடிஞ்சு போச்சு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்தர் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி சிறுவம், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க. உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காரருடைய மவன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மானா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு கூலிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி. இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டேங்க. அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும். நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவரு வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்க தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி ஊத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேளா வர அக்கதிக்கு. ஏயா, பால் வாங்கிட்டு வர நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க. நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையே? காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கியடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல விளக்குறேன், அதுவும் முடிக்கல உனக்கு. ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா முண்டோ முண்டோ தண்டச்சோறு போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயலுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவன தண்ட சொல்றனாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. இல்லை, நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்ட நான் வரமாட்டேன். நகந்துக்கறா. சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கைடா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ? எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான். தலையில விட்டாதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடா இது. தலசியை விட்டு டவுசர் போட்ட கைடா இது. பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான். எண்ணெய் ஏண்டா? நான் பாட்டு கிழவும் புலம்பிட்டே இருக்கிறேன், பேசாம இருக்கிறிய. ஏயா, ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகிற? இல்லைங்கய்யா, என்ன பெத்த ஆத்தா தவுசோட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்ட. கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல, அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் எண்ணெய் இல்லடா வழிக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க. நில்றா, உடம்புல சட்டையை போடுறா. எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு திரியற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். டேய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு. வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா, தெரியுதா? சரி சரி. இலே, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற பழைய சோறு சாப்பிடாத. மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதரா, எதுக்கா குட்ட ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்புலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை.
என்னது அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏ சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே முருகா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி அடுப்புல என்ன வச்சிட்டு வந்தியா? கருகிற வாசம் அடிக்குது, வாடிய மவள அது கிடக்கு. நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி சுப்பிரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றேன். ஏன் தாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையல். சரி சரி, என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா செய்ய கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி, அரே வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி. கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ எதுக்கு அளவெடுக்கத்தான்? ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிம்மா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. ஏய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்தை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேளைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமே கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இதை பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு, நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்க தானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே. அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏ எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கு அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட்டு கொக்கி தானே வச்சிருங்க, நான் ஜிப்பே வச்சு தப்பேன். எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். இப்படி உட்காருமா? என்ன
பாருங்க. அங்க பாருங்க, ஒருத்த நம்மளையே மொறச்சு மொறச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுவு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன். வட்டி கடை சேர்த்த மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது நாளைக்கு வரட்டும். அம்மா, இந்த இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்லா அழுத்தி தேய். வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தானு என்ன கருத்து போவாளுக? என்னமா உங்க அம்மா வளரிட்ட போறது? கேக்குறப்ப சொல்லிட்டு போடு. கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணுமாக்கும். எதுக்கு எடுத்தாலும் தாறுமாறா பேசிக்கிட்டு. ஐயா, புதுசாக பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. 6.5 மாட்டை ஆடித்தேன் கறக்கணும், 6.5 மாட்டை பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா, பால் கறக்க மாட்டேங்குதே. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கிறானே பாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்பா திறமைய. சத்தியம் நீயேப்பா. ஐயோ 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 ஏப்பா, கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உதவ உதைக்குது.